வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள், நாவலாசிரியர்கள் இருக்காங்க. அதில் சிலர் தான் ரொம்ப தனித்துவமானவர்கள். அந்த மாதிரியான எழுத்து முறை அதற்கு முன்னாடி கிடையாது. அதுக்கப்புறமும் கூட அந்த பாணியில் யாராவது எழுதுவாங்களே தவிர அவர்களைப் போல எழுதுபவர்கள் இல்லை. இப்படி தனித்துவமிக்க தமிழ் சிறுகதை படைப்பாளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌனியை சொல்லலாம். மௌனிக்கு வாரிசுகள் கிடையாது. நகுலனை சொல்லலாம். நகுலன் போல சிறுகதைகளை அல்லது நாவல்களை எழுதினவங்க யாரும் இல்லை. இவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் வித்தியாசப்பட்டு தனக்கென்று ஒரு தனியான ஒரு உலகத்தை, வாழ்க்கையை கொண்டிருந்த ஒரு பெரிய படைப்பாளி ஜி. நாகராஜன். ஜி. நாகராஜனுடைய சிறுகதைகளை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நாகராஜனை போல ஒரு சிறுகதைகளை ஒரு கச்சிதமாக, ரொம்ப ஒரு வித்தியாசமாக, அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் எழுதினவர்கள் தமிழில் குறைவு. ஜி. நாகராஜன் அதிகம் எழுதலை, குறைவாகத்தான் எழுதியிருக்கார். ஆனால் என்றைக்கு தமிழினுடைய சிறுகதைகள் என்றைக்கு வந்து பேசப்பட்டாலும் அந்த சபையில், அந்த அரங்கில் நாகராஜனுக்கு ஒரு இடம் உண்டு. ஒழுக்க மதிப்பீடுகளின்படி வந்து நாகராஜனை நாம் விமர்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு எழுத்தாளனுடைய படைப்புகளை ஒழுக்கத்தை மட்டுமே ஒரு அளவுகோலாக கொண்டு நாம் நிராகரிப்பதாக இருந்தால், பைபிள்லேருந்து ஆரம்பித்து முக்கியமான சமய நூல்கள்லேருந்து ஆரம்பித்து இலக்கிய படைப்புகள்லேருந்து 90 விழுக்காடு நாம் விளக்க வேண்டியது வந்துடும். அப்போ ஒழுக்க விதிகளை தாண்டி, ஒழுக்கம் தேவையில்லையா அப்படின்னா, ஒழுக்க விதிகளை தாண்டி இந்த கதைகள் படைப்புகள் எதை சொல்ல முற்படுது? காமத்தை வந்து தமிழ் இலக்கியம் தொடர்ந்து பேசுது. இந்தியாவில் தான் காமத்தை பற்றி இவ்வளவு நூல்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு இலக்கணத்தை உருவாக்கி, இன்னும் சொல்லப்போனால் வரையறைகளை உருவாக்கி, தூய்மை அல்லது வந்து நல்லது கெட்டது இதையெல்லாம் தாண்டி புலன் இன்பம், உடல் இன்பம் அப்படிங்கக்கூடிய அந்த இன்ப நுகர்வுகளை எப்படியெல்லாம் வந்து அதை கொண்டாடுவது, ஒரு வகையில் அது ஒரு வகை உடல் இன்பத்தினுடைய பெரும் கொண்டாட்ட பிரதிகள் இந்தியாவில் தான் இருக்குது. அப்போது நாகராஜன் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது ஒரு சமூக பிரச்சனையாக, பொருளாதார பிரச்சனையாக, வாழ்க்கை நெருக்கடியாக எப்படி மாறியிருக்கு, ஆணும் பெண்ணும் இன்பம் துய்ப்பது, அதுவும் இந்த மாதிரி உடல் உறவு கொள்வது என்பது எல்லா நேரங்களிலும் ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டுமல்ல, அது சிலருக்கு பொருளாதார தேவை கருதி, பணம் கருதி, வாழ்க்கையினுடைய அவலமான நிலை கருதி செய்ய வேண்டிய ஒரு தொழிலாக மாறிடுது அப்படின்னு இந்த பாலியல் தொழிலாளிகள் அவர்களோட வாழ்க்கை, அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வுகள், அவர்களோட காதல், ஏக்கம், தனிமை, தற்கொலை எண்ணம் எல்லாவற்றையும் நாகராஜன் எழுதியிருக்கிறார். நாகராஜன் எழுதிய கதையில் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பேரை தவிர மிச்சம் எல்லாரும் சாலையோரத்தில் நாம் புறக்கணித்த, கண்டுக்கிடாமல் விட்ட, அல்லது ஒதுக்கப்பட்ட, அல்லது நம்ம கவனத்தில் பட்டோம் அவர்களை நாம் பொருட்டாக கருதாத எளிய மனிதர்கள், பிச்சைக்காரர்கள், அல்லது சிறு சிறு வணிகம் செய்து, அல்லது கஞ்சா வைக்கக்கூடிய, அல்லது ரிக்ஷா ஓட்டக்கூடிய, அல்லது சின்ன வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செய்து அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருவாயை வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் நிறைய. நாகராஜன் காட்டிய பெண்கள் எல்லோருமே பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்கள், அந்த தொழிலை விரும்பி செய்தவர்கள் அல்ல, வழி இல்லாமல் செய்தவர்கள். அந்த வாழ்க்கைக்குள்ளாகவே தன்னுடைய எல்லா மனதினுடைய அத்தனை கனவுகளையும் ஆசைகளையும் கரைத்து கொண்டவர்கள் அவர்கள் பெண்கள் தான். ஆனால் பெண்களுக்கான இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சுதந்திரங்கள் கூட அவர்களுக்கு இல்லை. ரஷ்யாவில் அலெக்சாண்டர் குப்ரின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ரஷ்யாவினுடைய ஒரு சிறந்த 10 எழுத்தாளர்களை தேர்வு செய்யணும்னா அதில் குப்ரினுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த குப்ரின் யாமா அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார். தமிழில் அதை வந்து புதுமைப்பித்தன் தான் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். பலிபீடம் அப்படிங்கிற பேரில் வெளியாகிருக்கு. யாமா அப்படிங்கக்கூடியது ஒரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாலியல் தொழில் நடத்தக்கூடிய பெண்களை பற்றி, அவர்களோட வாழ்க்கையை பற்றி, அவர்களுக்கு உண்மையில் காவல்துறையினரால் பிறரால் என்னெல்லாம் நெருக்கடிகள் தரப்படுதுங்கிறது, அவர்களோட கடன் சுமை, கடந்த காலம், நிகழ்கால பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசுகிறது தான் யாமா. யாமா கொஞ்சம் பெரிய புத்தகம். புதுமைப்பித்தன் அதனுடைய சுருக்கத்தை தான் கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவேன். முழுமையான யாமாவை வந்து புதுமைப்பித்தன் மொழியாக்கம் செய்யலை. ஆனால் ஆங்கிலத்தில் யாமா முழுமையாகவே கிடைக்கிது, நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த புத்தகத்தை புதுமைப்பித்தன் போன்ற ஒரு படைப்பாளியே மொழியாக்கம் செய்தான்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அதுவும் நம்ம வாழ்வினுடைய ஒரு பகுதி தான். சுந்தராமசாமி வந்து நாகராஜனை பற்றி எழுதுகிறார், பின்கட்டு உலகத்தை எழுதுகிறார். யாருக்கு பின்கட்டுன்னு நம்ம முடிவு பண்ணணும். சமுதாயம் அப்படி ஒரு பின்கட்டு உலகமாக இதை வரையறை செய்திருக்குது. உண்மையில் பார்த்திங்கன்னா இவர்கள் ஒரு தனி வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க.
நம்மளுடைய தினசரி வாழ்க்கைங்கிறது பலவேறு தளங்களை கொண்டது. அதனுடைய ஒரு மேற்தளத்தில் தான் என்ன இருக்குன்னா, நாம் எல்லோரும் பறக்கற சரியாக உடையணிந்து கொண்டு நம்ம அவங்கவுங்களுக்கான வரையறைகளுக்குள்ள அவங்கவுங்களுக்கான விளிம்புகளுக்குள்ளாடியே நடந்துகிட்ருக்குறோம். கொஞ்சம் நீங்கள் அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா, அதே சாலையில் சட்டை அணியாத மனிதன் இருக்கிறான், அதே சாலையோரம் குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்க, அதே சாலையோரம் திருமணம் செய்து கொண்டு முதலிரவை சாலையிலேயே கழிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வேளை உணவு கிடைக்காதவங்க இருக்கிறான், நோயாளிகள் இருக்கிறாங்க, ரோகிகள் இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. டால்ஸ்டாய் மாஸ்கோவை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, மாஸ்கோவினுடைய தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை பார்த்து பணம் கொடுத்தீங்கன்னா உண்மையில் பணம் கொடுப்பதன் வழியாக நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. யாராவது ஒரு பிச்சைக்காரனிடம் போய் நீங்கள் கொஞ்சம் அனுதாபமாக பேச தொடங்கிட்டீங்கன்னா அவன் உடனடியாக ஒரு பொய்க்கதையை சொல்லுவதோடு உங்களை ஏமாற்றத்தான் துணிவான் சொல்லிட்டு பிச்சைக்காரர்களுக்கென்றே ஒரு ஏமாற்றுகிற குணம் இருக்குது. அவர்கள் நம்ம ஏமாற்ற விரும்புகிறாங்க, காரணம் என்னை இந்த சமூகம் இந்த நிலைக்கு ஆளாக்கியதுக்கு நீயும் தானே காரணம்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு டால்ஸ்டாயே சொல்கிறார், நிறைய பிச்சைக்காரர்களுக்கு பணம் அல்ல அவர்களுடைய பிரச்சனை, வாழ்வினுடைய வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை துரத்தி விட்டதால் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க, ஆகவே அவர்களை பணத்தால் சரி செய்ய முடியாதுங்கிறார். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நாகராஜனுக்கும் இருந்திருக்கு. இவர்களோடு நெருக்கமாக பழகினார், ஒன்றாக இருந்தார், தன்னையும் அந்த போல் ஒரு மனிதனாக தன்னை அழிச்சிக்கிட்டார். மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் இருந்த ஒரு கல்வி பயின்ற ஒருத்தர், கணிதத்தில் ரொம்ப பெரிய ஆள், அவர் அமெரிக்காவுக்கு போய் அவருக்கு வேலை கிடச்சி அமெரிக்காவில் போயிருக்கிறதா இருந்தார். அவர் வந்து நடத்துகிற கணித வகுப்புகளுக்கென்று அவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்க, டுட்டோரியல் காலேஜில் வேலை பார்த்துருக்கிறாரு. தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் ரொம்ப புலமை கொண்டவர். இதெல்லாம் தாண்டி இக்கியோமிஷிமான் ஜப்பானில் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் ஒரு சாமுராய், மன்னருக்காக ஒரு விசுவாசத்துக்காக தானக்குன்ற ஒரு மன்னருக்கென்ற ஒரு தனி படையை உருவாக்கி கொண்டு சாமுராய் போல் வாளோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அவரோட ஒரு கச்சிதமான ஒரு சிறந்த பலவானுக்கான உடல் அமைப்பை கொண்டிருந்தவர் தான் யுகே மிஷிமா. கிட்டத்தட்ட மிஷிமாவுக்குனுடைய அந்த ஃபோட்டோவையும் ஜி நாகராஜனுடைய ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உடல் அளவில் ஒன்று போலவே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு எழுத்திலுமே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எழுத்து பாணி இருக்குது. எழுதுகிற விஷயத்தில் ரெண்டு பேரும் மொழியை கையாண்டதுலேயும் இருக்குது. அதுக்காக நாகராஜன் மிஷிமாட்டேருந்து எதையும் எடுத்துக்கிட்டாருன்னா இல்லை. ஒன்று போல தான் கலைஞர்கள் வேறு வேறு காலத்தில் வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆண் அழகனாக கொண்டாடப்பட்டவர் தான் ஜி நாகராஜன். ஆனால் குடியும் கஞ்சாவும் இன்னும் சொல்லப்போனால் அவராக வலிந்து ஏற்றுக்கொண்ட வாழ்வினுடைய அந்த நிலைகளும் சேர்ந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்வினுடைய மேல்தட்டிலிருந்து அவரை அடித்தட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த அடித்தட்டு வாழ்க்கையில் தான் அவர் வாழ்ந்தார். ரிக்ஷாக்காரர்களோடு தான் இருந்திருக்காரு, கஞ்சா பிடிப்பவராக தான் வந்திருக்கிறாரு, காசு இல்லாதனால யார்ட்டையும் கையெட்டியிருக்காரு. அவரை பற்றி நாலங்கைந்து சிறுகதைகள் இருக்குது. அதில் ஒரு கதையில் அவர் புது வேஷ்டி வாங்கி கொடுக்க சொல்லி ஒருவரிடம் கேட்கிறார், புது வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்குறாங்க, ஏன்னா அவ்வளோ அழுக்கடைந்த உடையில் போய் அவர் நிற்கிறார். கொஞ்ச நேரத்திலே அந்த உடைகளை கொண்டு போய் வந்து ஒரு மதுக்கடையில் விற்றுட்டு பழைய அழுக்கு உடையுடைய திரும்பி வர்றார். அவருக்கு மது குடிப்பதற்கு பணம் தேவைக்காக தன்னுடைய சொந்த ஆடைகளை கூட அவர் விற்றுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வருது. அது ஒரு உண்மையான நிகழ்வாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் புனைவு கூட கலந்திருக்கலாம். நாகராஜனை பற்றி இப்படி சொல்லப்படக்கூடிய கதைகளில் எல்லா கதைகளிலையுமே கொஞ்சம் உண்மை இருக்க தான் செய்யுது. அது வெறும் புனைவு என்று சொல்ல முடியாது. ஜி நாகராஜனை பற்றி சுந்தராமசாமியே ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளில் வந்து சுந்தராமசாமி அவர் மீது காட்டிய அன்பும் பாசமும் ஒரு பக்கம் வழிபட்டால் கூட எவ்வளோ விசித்திரமான மனப்போக்கு அவர் கொண்டவராக இருந்திருக்காரு. எப்படியெல்லாம் நாகராஜன் வாழ்ந்திருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. ஜி நாகராஜனுடைய கதைகள் எல்லாமே தொகுக்கப்பட்டு முழுமையாக ஒரே நூலாக காலத்தோடு வெளியிட்டிருக்கு. சிறுகதையில் வந்து எழுத விரும்புகிறவர்கள், சிறுகதையை நேசிப்பவர்கள் அவசியம் அதை நான் படிக்கணும்னு சொல்லுவேன். அதில் குறிப்பாக ஓடிய கால்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது. சர்வதேச அளவில் நிறைய உலகத்தினுடைய மிகச்சிறந்த கதைகளுடைய தொகுப்பு வந்திருக்கு. 100 கதைகளை தேர்வு பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு கதை இந்தியாவுக்கு இருக்கும், அதிகபட்சமான 2 கதைகள் இருக்கும். ஆனால் ஒருவேளை நியாயமாக ஒரு தொகுப்பு சர்வதேச அளவில் கொண்டு வரப்பட்டால் தமிழ்லேருந்து குறைஞ்சது ஒரு 10 கதையாவது நம்ம அதில் வைக்கலாம். 10க்கும் 10ங்கிறது கூட குறைவான எண்ணிக்கை தான். உலக இலக்கியத்தில் சிறுகதையில் மிகச்சிறந்த சாதனைகளாக எதை சொன்னாலும் அதுக்கு நிகரான ஒன்று தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்குன்னு நான் நம்புவேன். அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஓடிய கால்கள்ங்கிற கதை.
ஒருவேளை இந்த கதை பிரெஞ்சில் எழுதப்பட்டிருந்தால் அல்லது ஒரு ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருந்தால் சர்வதேச அங்கீகாரத்தையும் புகழையும் இன்னும் சொல்லப்போனால் உலகினுடைய 30-40 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கும். ஆனால் தமிழில் எப்போவுமே தீவிரமான முயற்சிகளுக்கான சின்ன வட்டம் தானே இருக்குது. 100 பேர் அவர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது வயதான உடனே அவர்கள் தங்கள் தீவிர இலக்கியத்திலிருந்து விலகி போயிடுறாங்க. அப்படி இந்த எழுதப்பட்ட காலத்திலிருந்து இந்த நாகராஜனுடைய ஓடிய கால்கள் கதை ஒரு சின்ன வாசகர் வட்டத்தில் எப்போவும் பாதிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டே இருக்குது. இந்த கதை ரொம்ப பெரிய கதை இல்லை, சின்ன கதை தான். இந்த கதை காவலர்கள் ஒரு குற்றவாளி நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிற வழியில் அவன் தப்பி ஓடிடுறான். தப்பி ஓடியவன் திரும்ப பிடிபட்டுறான். அவனை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன செய்கிறாங்கங்கிறது தான் கதை. அவன் தான் ஓடிய கால்களுக்கு சொந்த காரணம் அந்த குற்றவாளி தான். என்ன குற்றம் செய்தான், எதுக்காக தப்பி ஓட பார்த்தான், அவனுடைய கடந்த காலம் எதுவும் கதையில் வர்றதில்லை. மாறாக அவன் தப்பி ஓட முயன்றதுனால என்ன நடந்துச்சு, ஒருவேளை அவன் பிடிபடாமல் போயிருந்தால் அந்த காவலர்களுக்கு வேலை போயிருக்கும், அவர்கள் மீது விசாரணை நடந்திருந்திருக்கும், அவர்களில் சிலர் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆத்திரம், கோபம், இன்னும் சொல்லப்போனால் தங்களை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டானே என்று அவன் மீது அந்த குற்றவாளி மீது காவலர்கள் இருக்கக்கூடிய ஆத்திரத்தை தான் நாகராஜன் கதையை எழுதுறார். கதையில் வரக்கூடிய அந்த காவலர்கள் அவன் மேலே அவனை அவ்வளோ அடிக்கிறாங்க, அவ்வளோ துன்புறுத்துகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவன் அவர்களுடைய அகந்தியை சீண்டுறான். உங்களால் என்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, நான் நினச்சா ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சவாலை விடுகிறான். அந்த சவால் அவரோட ஈகோவத்தோடுது. நாங்கள் யார், ஒரு சின்ன குற்றவாளி, நீ உன்னை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூட முடியாத அளவுக்கான வெறும்பயகளா அப்படின்னு அந்த காவலர்களுடைய மனதை அது தூண்டுகிறது. அடிக்கிறாங்க, அடிக்கும் போதெல்லாம் அவன் அடி வாங்கி அழுகிறான். ஆனால் இவர்களுக்கு அடிப்பதின் வழியாக அவன் செய்த செயலை சரி செய்ய முடியலை. ஓடிருந்தான்னா என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு நடக்காத நிகழ்ச்சி ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே இருக்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்திரத்தினுடைய உச்சத்தை அடைகிறார்கள். அடிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்ய முடியும். நீங்கள் உண்மையில் யாரோ ஒருவருனுடைய இப்படி வந்து அவருடைய அகத்தை சீண்டிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள்ங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே முடியாத விளைவுகள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய ஈகோவை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆழமாக காயப்படுத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியவே தெரியாது. இதில் வரக்கூடிய காவலர்கள் 3 பேருமே அப்படி சீண்டப்பட்டவர்களாக அடிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அடித்ததில் திருப்தி வர மாட்டேங்குது. ஒரு குற்றவாளியை அடிக்கும்போது யார் கேட்பா, யாரும் கேட்க மாட்டாங்க. மாறாக அவனுக்கு பரிவுகளில் யார் இருக்கிறாங்க, யாரும் கிடையாது. ஏன்னா அவன் குற்றவாளி. ஆனால் குற்றவாளி என்று ஒருவன் பிறக்கிறதில்லை, அது ஒரு சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவனை குற்றவாளி ஆக்கியிருக்கு. அவன் முதல்ல ஒரு மனிதன் தானே, அது வந்து மறக்கப்படுது. ஆனால் குற்றவாளி இவ்வளவும் தண்டிச்சுட்டு இருக்கும்போது இதில் இந்த அடித்த இவர்களை தாண்டி இன்னொருவன் இருக்கான், அவனும் ஒரு காவலன்தான். அவன் வரான், மற்றவர்களைப் போல அவன் ஆயுதங்களை கொண்டு அடித்து துன்புறுத்தி இந்த குற்றவாளியை இம்சிக்க விரும்பலை. அவன் வித்தியாசமானவன். எப்படி வித்தியாசமானவன் அப்படின்னா, அந்த காவல் நிலையத்தில் அவனுக்கு தான் எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு தெரியும். ஏதாவது பல்ப் ஃபியூஸ் ஆகிடுச்சின்னா போடுவான், அல்லது அங்கே இருக்க மோட்ரு சரி பண்ணால் சரி பண்ணி கொடுப்பான். மின்சாரத்தை அவனுக்கு கையாள தெரியும். அவன் சொல்கிறான், இது போன்ற ஒருவனை, நம்மை சவால் விட்டவனை, நம்மை தாண்டி ஓட முற்பட்டவனை இப்படி கையால் அடித்தெல்லாம் நாம் வந்து திருத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சார ஒயர்களை கொண்டு அவன் மீது பாய்ச்சி அவன் உடலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையுடைய உச்சத்துக்கு கொண்டு போக பார்க்குறான். பாருங்கள், ஒரு தொழில்நுட்பம் அது உலகத்தையே ஒளிர செய்யுது. ஆனால் யாரோ ஒருவனை வதைக்க, யாரோ ஒருவனுடைய அகம் சீண்டப்பட்டதற்கான தண்டனை கருவியாக மாறியது. அப்படி செய்யும் போது அவன் துடிக்கிறான். ஆனால் அந்த துடிக்கும்போது அந்த மின்சாரத்தை பாய்ச்சிய மனிதனுக்கு மற்றவர்களைப் போல அல்ல, நான் தண்டிப்பதிலும் வேறு வகையான குரூரம் கொண்டவன்கிறது தெரியும். நாகராஜன் கதையில் யார் பக்கமும் சொல்லலை, காவலர்கள் பக்கம் தவறுன்னு சொல்லலை, குற்றவாளி பக்கம் சொல்லலை. ஆனால் அந்த ஜன்னலை திறந்து விட்டு, பாருங்கள் நண்பர்களே, இப்படித்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறதுன்னு காட்டுறார். கதையை படித்து முடிக்கும்போது நமக்கு வெலவெலப்பு வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால், ஏன் இவ்வளவு மனிதனாக நடக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஒரு சூழல் அல்லது ஒரு சீற்றம் அல்லது ஒரு நெருக்கடி இப்படி இல்லாமல் மனிதனை நடந்து கொள்ள வைக்கும்னா நடந்து கொள்ள வைக்கும். அந்த ஓடிய கால்கள் கதையை படித்து பார்க்கும்போது நம்ம விசாரணைன்னு இப்போ ஒரு திரைப்படமெல்லாம் வந்துச்சு, அந்த படத்தில் இருப்பதை காட்சிபூர்வமாக காட்டியிருக்காங்க. அதையெல்லாம் என்றைக்கும் நாகராஜன் தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒரு கதையை எழுதின நாகராஜன் இதுக்கு நேர் எதிரான
தளத்தில் இன்னொரு கதையை எழுதுகிறார். பொதுவாக நாகராஜனுடைய கதையில் வரக்கூடிய மனிதர்களுக்கு பகல் கனவு காணுகிற பழக்கம் இருக்கு. அவர்கள் தாங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களை பகல் கனவின் வழியாக அடைந்து கொள்கிறாங்க. அப்படி ஒரு கதை இருக்குது. டெர்லின் ஷெட்டும் எட்டு முளை வேஸ்டியும் அணிந்த மனிதர் அப்படின்னு ஒரு கதை. கதைக்கு தலைப்பே பாருங்கள், எப்படி யாராவது தலைப்பு வைப்பாங்களா? உண்மையிலே டெர்லின் ஷர்ட்டை எட்டு முளை வேஸ்ட்டு கட்டிட்டு வர்ற ஒருத்தருங்கிறது ஒரு அடையாளம், ஒரு சின்னம். யாரோ ஒரு கொஞ்சம் வசதி உள்ள நாகரிகமான படித்த ரசனை உள்ள ஒரு மனிதனுடைய அடையாளத்தை போல தான் இந்த டெர்லின் ஷர்ட்டும் எட்டு முளை வேஸ்ட்டையும் கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார். கதையே எப்படி இருக்குன்னா, இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு பகல் வேலையில் யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலை பண்ண நினச்சி தூக்கு கயிறை மாட்டி தற்கொலைக்கு தயாராவதை மெதுவாக ஒரு கேமரா காட்டுறது போல் ரொம்ப அண்மையில் போய் அவளோட தனிமையை விரக்தியை வெறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக படம் காட்டுறார். அவள் சாக முடிவெடுத்து விட்டால் அதுக்கான தயாரிப்புகளை மேற்கொள்கிறாள். அந்த தயாரிப்பில் அவளுடைய நிதானம் தெரிகிறது. எங்கே இறந்துருவாளோ அப்படிங்கிற அந்த பதப்பதப்பு படிக்கிறவனுக்கு வருது. அப்பா வீட்டு கதவு தட்டப்படுது. இந்த கதையில் தலைப்பில் சொன்னது போல் டெர்லின் ஷர்ட் அணிந்த ஒரு மனிதர் வாரார், பணம் கொடுக்கிறார், பரிவாக பேசுகிறார். அவளோடு உறவு கொள்வதற்கல்ல, அவளை பார்ப்பதற்காக, ரசிப்பதற்காக, அவளை புரிந்து கொள்வதற்காக முற்படுறார். அப்படி அவர் வந்து இருந்து அவரோடு அந்த பகலை கழிப்பது அவளுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சு போகும்போது பணம் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. போன பிறகு இவளுக்கு ஒரு சின்ன திருப்தி இருக்குது. இப்படியெல்லாம் கூட ஆண்கள் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் பரிவானவர்கள் இருப்பார்களா, இப்படியெல்லாம் தன் மனதை புரிந்து கொண்டவர்கள், தன்னை புரிந்து கொண்டவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு அவர் ஆசுவாசம் அடைகிறார். தற்கொலையில் இருந்து அவள் மனம் மீளுகிறது. அந்த நேரம் திரும்ப கதவு தட்டப்படுது. பார்த்தா அவளுக்கு இந்த மாதிரியான ஆண்களை அழைத்து வரக்கூடிய அந்த மாமா ஒருத்தன் நிற்கிறான். அவன் சொல்கிறான், கதவை தட்டினா திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம், ஒரு ஆள் வந்திருந்தாரேங்கிறார். எந்த ஆள் வந்திருந்தாருன்னு கேட்டால் அப்படி ஆள் வரவே இல்லை. அப்படி பார்த்தால் இதுவும் அவள் பகல் கனவினுடைய ஒரு உருவம் தான். பகல் கனவினுடைய ஒரு மனிதன் தான் அந்த டெர்லின் ஷர்ட் அணிந்தவன், அந்த வேஸ்டி கட்டினவான். அவன் அவளுடைய மனதுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அவளுக்கு உண்மையில் அப்படி ஒரு மனிதன் வேணும். அவள் சந்தித்த, அவள் உடலை துய்த்து சென்ற, அவளை வெறும் ஒரு பொருளாக நினைத்த பலரையும் தாண்டி அவள் நேசிப்பதற்கான அப்படி ஒரு மனிதன் வேணும். அந்த மனிதன் உலகத்தில் இல்லை. ஆனால் அவள் கரவில் இருந்து, கற்பனையிலேருந்து வெளியே வந்து அவளோட இருக்கிறான், அவளோட நெருக்கமாக இருக்கிறான், பழகிறான், அவளை ஆற்றுப்படுத்துகிறான், பரிவு கொள்ளுகிறான். அப்போ அந்த பொண்ணுடைய இயக்கத்தை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நாம் வியப்படைகிறோம். எங்கேயும் குரலை உயர்த்தவே இல்லை. ஆனால் அழகாக அந்த கதையை கொண்டு போய் நாகராஜன் முடிக்கிறார். பச்சை குதிரை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ராஜுன்னு ஒரு சின்ன பையன் வரான். அந்த பையனும் இதுபோல் ஒரு பகல் கனவு காணுகிறான். அப்போ நாகராஜனுடைய உலகத்திற்குள் பகல் கனவு என்பது ஒரு மீட்சி. அது கூட இல்லைன்னா அவர்களால் வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, அடுத்த நாளை சந்திக்க முடியாது. ஏன்னா நாளை என்பது மற்றொரு நாளையே அப்படின்னு எழுதுகிறவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் தாமஸ் வோல்ஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க எழுத்தாளர். அவரை விரும்பி படிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு புலமை மிக்கவராக, ஆங்கிலத்தில் சரி நேரடியாக எழுதுவதற்கும் படிப்பதற்கும் திறன் கொண்டவராக இருந்திருக்கிறார். அவர் நான் சொன்னல என்னோடய உரையினுடைய தொடக்கத்தில் யாமான், அந்த யாமா போல் ஒன்றை எழுதியிருக்கார். அதுக்கு பேர் குரத்தி முடுக்கு அப்படின்னு. குரத்தி முடுக்கும் இந்த மாதிரியான பெண்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிற பெண்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஆனால் அதற்குள்ளாடி வசிப்பவர்களுக்கும் இடையில் வாழ்க்கை அன்பை அல்லது நேசத்தை அல்லது அதுக்கான காத்திருப்பை தான் சொல்லுது. அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறாங்க. தன்னுடைய தேவைகளுக்காகத்தான் தன் உடலை வந்து இப்படி பயன்படுத்துகிறவங்கிறதுல வெளிப்படையாக இருக்காங்க. அவளை தேடி வருகிறக்கூடிய ஆண் வந்து வியப்பாக பார்க்கும்போதெல்லாம் அந்த குமிழை அவர்கள், அந்த காற்று குமிழை அவர்கள் உடைச்சிடுறாங்க. ஆனால் அதற்குள்ளாடி கூட அவர்களுக்குள்ள ஒரு உறவு வருது. இந்த நாகராஜனுடைய கதைகள் நிறைய இருக்குது. ஒன்று மிஸ் நிர்மலான்னு ஒரு கதை இருக்குது, இப்போ கூட குறும்படமாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு கதை இருக்குது, துக்க விசாரணை அப்படின்னு. இப்படி இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண் இறந்து போயிடுறா, ரோஹிணின்னு. அந்த வீட்டிற்கு துக்கம் கேட்டு போகிற ஒருத்தனை பற்றி யோசித்து பாருங்கள். யோ அந்த கதையை கையாளுகிற கருப்பொருளே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? யாராவது இப்படி ஒரு பொண்ணோட உறவு கொண்டிருந்தால் அதை வெளியே தெரியப்படுத்துவாங்களா? தெரியப்படுத்தினால் கூட அவளுடைய துக்கத்திற்காக போய் துக்க விசாரணை மேற்கொள்வார்களா? தெரியாது. ஆனால் நாகராஜன் அதுதான். உண்மையில் நாகராஜனுடைய கதையில் வரக்கூடிய மனிதர்களைப் போல தான் நாகராஜனே இருந்தார். அவன் போகிறான், அவள் இறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் அந்த வீட்டில் போய் துக்கம் கேட்க போகிறான். எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்பீங்க? பொதுவாக ஒரு இறந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டில் யாரோ பெரியவர்கள் இருப்பாங்க.
சாவை பற்றி அவர்களிடம் போய் நீங்கள் துக்கம் கேட்பீங்க, கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் விடைபெறுவீங்க. ஆனால் இங்கே இவளை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு அக்காவிடம்தான் கேட்குறான். அவள் சொல்கிறா அவளுக்கு கொஞ்சம் நோய் இருந்துச்சு, அந்த நோயிலேருந்து விடுபட்டா, ஆனாலும் குற்ற உணர்ச்சி போல. ஒரு நாள் அவளை வந்த வாடிக்கையாளரில் ஒருத்தன் எனக்கு நோயை கொடுத்துட்டு அடி சீக்கு பிடிச்சவளேன்னு அடிச்சிட்டான். நான் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தானே கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் ஒருவன் என்னை நான் வந்து சீக்க கொடுத்துட்டேன், நோயை கொடுத்துட்டேன்னு சொல்லி அடித்தானேங்கிற அந்த சொல், அந்த ஏமாற்றம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி அதன் காரணமாக இருந்துட்டா அப்படின்னு சொல் தாங்க முடியாத ஒரு பெண்ணாகத்தான் அந்த பெண் ரோகிணி சித்தரிக்கப்படுறான். அப்போ இந்த நோய், அதுலேயும் பால்வினை நோய், பால்வினை நோய் வந்து அதுக்காக சிகிச்சை எடுத்து அதிலேருந்து நலமடைந்த பெண்கள், அவர்களும் இந்த நாம் பார்க்கிற ஒரு மினுமினுப்பான, இன்னும் சொல்லப்போனால் வெளி உலகத்திலிருந்து ஒரு ஒரு விதமான வசீகரமான உலகமாக தோன்றுகிற இந்த உலகத்துக்குள்ளே தான் அந்த நோயுற்ற கவனிப்பார் இல்லாமல் ஒரு சொல் பேச்சு தாங்க முடியாமல் மரணத்தை சந்திக்கக்கூடிய பெண்களும் வாழ்கிறாங்கன்னு இருக்காங்க. சமீபமாக மிஷோகுஷின்னு சொல்லி ஒரு ஜப்பானிய திரைப்பட இயக்குநருடைய ஒரு திரைப்படம் பார்த்தேன், அதுவும் இதே போல் ஒரு ஸ்ட்ரீட் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்கள் வசிக்கக்கூடிய இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் வசிக்கக்கூடிய தெரு தான். அந்த கதையில் என்ன எதுனா ஒரு பையன் அம்மாவை பார்ப்பதுக்கு அங்கே போகிறான், அவனை ஒரு வாடிக்கையாளராக நினச்சி அந்த அறைக்கில் கூப்பிட்றாங்க. அந்த அம்மா நான் பார்க்கவே மாட்டேங்கிறேன், அது என் பையன், நான் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி கொள்ளுகிறான். வெளி உலகம் காணாத அல்லது வெளி உலகம் புரிந்து கொள்ளாத அல்லது வெளி உலகத்தினுடைய கண்களில் இதெல்லாம் தவறு என்று ஒதுக்கப்பட்டக்கூடிய உலகத்தை, அதனுடைய அன்றாடத்தை, அங்கு நடக்கக்கூடிய துயரத்தை, வேதனைகளை எல்லாம் நாகராஜன் எழுதியிருக்கிறார். அப்படின்னா நீங்களே பார்த்து பாருங்களேன், இப்படியான கதைகளின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் மனிதர்கள் தன்னை யாராவது நேசிப்பார்களா என்பதுக்காக இயங்குகிறாங்க, நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்காக காத்திருக்கிறார்கள், நேசிக்கும்போது அவர்களுக்காக எல்லாவற்றையும் துறக்கிறார்கள், அவர்களுக்காகவே வாழ்கிறார்கள். எதுவுமே இல்லை, ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வாழ வேண்டும்ங்கிற நெருக்கடிக்குள்ளாடியும் கூட ஒரு பகல் கனவு அவர்களுக்கு வருகிறது, அல்லது ஒரு ரிக்ஷாக்காரன் வரான். நாகராஜனுடைய பாஷையிலேயே சொல்கிறதா இருந்தால் அவர் சொல்லுகிறார், மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல் அப்படின்னு. இந்த சல்லி பயல் அப்படின்னு சொன்னது வெறும் விரக்தியினுடையதல்ல, அப்படி மனிதர்களுக்குள்ளாடி ஒரு இருண்ட மூலை இருக்கத்தான் செய்யுது. இந்த மூலையை எழுதிய படைப்பாளிகள் உலகம் முழுக்கவே இருக்கிறாங்க. ஆனால் இதை வெறும் நுகர்வு பொருளாக மாற்றாமல், வெறும் பாலியல் சீண்டலுக்கான விஷயமாக மாற்றாமல், இதற்குள்ளாடியும் கூட மானுட உணர்வுகளினுடைய ஆதாரத்தை, அடிப்படைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கலைஞர்களாக இருக்கிறாங்க. நாகராஜன் அந்த மாதிரியான ஒரு கலைஞன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாகராஜனுடைய நாவல் வந்து ஆங்கிலத்தில் வழியாக இருக்குது, அவருடைய சிறுகதைகள் வந்து நிறைய வந்து பிற மொழிகளில் கூட மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஈ நாகராஜனை பற்றி பேச தொடங்கிய மரணமிடமே நம்மிடமிருந்து ஒழுக்க மதிப்பீடுகள் வந்துடுச்சு. நாகராஜன் என்னங்க, நாகராஜன் இப்படித்தானே வாழ்ந்தார். ஒரு பக்கம் அதை கீழாக பேசுகிறவர்கள், இன்னொரு பக்கம் அதை ரொம்ப உயர்வாக பேசி, நானும் நாகராஜன் மாதிரி தாங்க, நானும் குடிப்பேங்க, நானும் இப்படியெல்லாம் நடப்பேன்னு. இரண்டுமே சரியான விஷயம் இல்லை நண்பர்களே. நாகராஜனைப் போல வாழ்வதால் நாகராஜனுடைய கதைகளை எழுதிட முடியாது, அல்லது நாகராஜன் எழுதிய கதைகளுக்காகவே அவருடைய வாழ்க்கையை நாம் வைத்துக்கொண்டு அவருடைய கதைகளை மதிப்பிட முடியாது. காரணம், அவர் எதை பார்த்தார், எதை எழுதினார். அவ்வளவு எழுதிய மனிதர் ஒரு நிர்கதியான சூழலில் தான், கைவிடப்பட்டவரை போல தான் ஒரு பொது மருத்துவமனையில் யாரு மற்றவராக இறந்து போனார். சி மோகன் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சி மோகன் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு, படித்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நானே நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளையை பற்றி ஒரு விரிவான கற்றை எழுதியிருக்கேன். அவருடைய சிறுகதை தொகுப்பு இன்றைக்கு கிடைக்கிறது. நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான தமிழ் படைப்பாளி ஜி. நாகராஜன், அவர் கதைகளை படிங்க. நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.